தமிழ்நாடு சங்கத்துடன் இணைந்து அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த கோரிக்கையுடன் நாங்களும் இணைந்து செயல்படுறதுக்கு தயாராக இருந்ததுதான் அந்த போராட்டத்தை நாளையிலிருந்து நாங்கள் தொடரலாம்னு இருக்கிறோம். நாங்கள் வந்து சிறு கனிமம் தான் எடுக்கிறோம், சாதாரண கற்கள் தான். இதை இரும்பு தாதுன்னு நினைச்சிக்கணும், இரும்பு தாதுக்கு இணையா சியா கமிட்டியில் போட்டு எங்களுக்கு ஒரு பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எங்களுக்கு சாதாரண கற்கள் தான், மண் எப்படி ஒரு செம்மண் எடுக்கிறாங்களோ சாதாரண களிமண் எடுக்கிற கணக்கு தான் இந்த சிறு கனிமன்றது, இந்த சிறு கல்ன்றது. இந்த கல் எடுத்து சாதாரண ஜல்லி உற்பத்தி பண்ணி நம்ம சாலை வசதி மேம்படுத்துறதுக்கு, கட்டட அமைப்புக்கு ஏற்படுத்துறதுக்கு, விவசாயத்துக்கு அடுத்தபடியான தொழில் நாங்களும் நேர்மையான முறையில் நிறைய கடன் வாங்கி கிட்டத்தட்ட நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறோம். வேலை கொடுத்து நம்ம அரசாங்கம் இயங்குவதற்கு எவ்வளவு சப்போர்ட்டா நேர்மையா இருந்து பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம உறுதுணையா இருந்து எல்லாம் பண்றோம். ஒரு காலத்துல மணல் இல்லாத காலத்துல ரொம்ப சிரமப்பட்டு மிஷின் போட்டு கடன் வாங்கி எல்லாருக்கும் எம்சாண்ட் கொடுத்து நம்ம அரசாங்கம் இயங்குவதற்கு நாங்கள் ஒத்துழைப்பா இருந்தோம். அதனால எங்களுடைய கருத்துக்களை அரசாங்கம் கேட்டு எங்களுடைய கருத்துக்கள் சொல்லியிருப்பது அவன் நியாயமான முறையில் தர்மமான முறையில் சிந்தித்து சரியா செய்து கொடுத்தா நல்லாக இருக்கும். நிறுத்தி வைப்பதால் எல்லாருக்கும் ஒரு நன்மை கிடைக்கும். நன்மைக்காக தான் நிறுத்துகிறோமே தவிர பரமனண்டாக நாங்கள் நிறுத்தவில்லை. எங்களுடைய கோரிக்கையை தமிழக அரசு ஏற்று சரியான முறையில் தீர்வு நாளைக்கே கொடுத்தாலும் எங்களுடைய இதை வாபஸ் வாங்கிக்கோ. நாங்கள் இது வாங்குவது எல்லாருக்குமே பொருந்தும், மக்களுக்கும் ஈஸியா இருக்கும், எங்களுக்கும் ஈஸியா இருக்கும், வேலையாட்களுக்கும் ஈஸியா இருக்கும், எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும். இப்ப எங்க மேல வந்து எல்லா வரி விதிப்பு ஏத்திக்கினே போனா இந்த பொருள் மேல தான் நாங்களும் ஏற்ற முடியும். முக்கியமான கோரிக்கைன்னு அதான் சார், எங்களுக்கு வந்து களிமண் போல ஒரு சிறு கல் தான் இது. இந்த கல்லுக்கு நிறைய சட்டத்திட்டம் போட்டு ஈசி வாங்கணும் அப்படின்லாம் சொல்ல தேவையில்லை. இப்போ அப்படி வேணும்னா கவர்மெண்ட் ஈசி வாங்கிட்டு மலையை டெண்ட் விடலாம். அந்த சமூக விரோதி என்ற போர்வையில் எங்களை எல்லாருமே பிளாக்மெயில் பண்றாங்க. அந்த பண்றதால இதெல்லாம் ஒரு கோரிக்கையா வச்சு முன்னிலை வச்சிருக்கிறோம்.